புலிகளுக்கு எதிரான தடை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை கடத்தும் நடவடிக்கை இடைநிறுத்தம் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த பூரண ஆதரவு அளிக்கப்படும் என பிரித்தானியா அறிவித்துள்ளது தமிழ் புலம்பெயர் சமூகம் தகவல் தொழில்நுட்பத்துறையை பிழையாக பயன்படுத்துகின்றது என சுமந்திரன் செய்திகள் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி கவலைப்படவில்லை என விக்லீக் இணையம் தகவல் வெளியிட்டுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகளினால் அந்த நாட்டு ராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக அதாவது ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சாரத் பொன்சேகா போட்டியிட்டார் சாரத் பொன்சேகா சுயாதீனமாக இயங்குவதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரத் பொன்சேகா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் பேரளவு தலைவராக பதவி வகிக்க ஒப்புக்கொள்வார் என ரணில் விக்ரமசிங்க அமெரிக்க தூதரக அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார்

அரசியல் பின்னணியோ கிடையாத காரணத்தினால் தனித்து இயங்குவது நடைமுறை சாத்தியமற்றது என ரணில் தெரிவித்தார் என அமெரிக்க தூதரக அதிகாரிகள் அந்த நாட்டு ராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்துள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இருந்து இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை இறுதி நேரத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது சுமார் நாற்பது இலங்கை புகலிடக் கோரிக்கையாளர்கள் இவ்வாறு நாடு கடத்தப்பட இருந்தனர் அரசாங்க விமானம் ஒன்றின் மூலம் குறித்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தப்பட இருந்தனர் எனினும் இறுதி நிமிடத்தில் இந்த நாடு கடத்தும் உத்தரவு இடைநிறுத்தப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நாடு கடத்தும் நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது மனித உரிமை சூழ்நிலையை காரணம் காட்டி நாடு கடத்தும் நடவடிக்கை இடைநிறுத்துமாறு புகலிட கோரிக்கையாளர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் கோரியிருந்தனர் பலவந்தமாக புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவதனால் அவர்கள் துன்புறுத்தக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர் மனித உரிமை கண்காணிப்பகத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த பூரண ஆதரவு அளிக்கப்படும் என பிரித்தானியா அறிவித்துள்ளது நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் நிலையான சமாதானத்தை உருவாக்கவும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது இருதரப்பு புரிந்துணர்வின் அடிப்படையில் இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான உறவுகள் அமைந்துள்ளது என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜான் ரான்கின் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய மகாராணி எலிசபெத்தின் வைர விழாவை முன்னிட்டு இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நட்பு நாடு என்ற ரீதியில் இலங்கையின் சகல முயற்சிகளும் ஆதரவளிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டதாக இந்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் விடுதலை புலிகள் அமைப்பை தொடர்ந்தும் சட்டவிரோத இயக்கமாகவே கருத வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு முதல் இந்தியாவில் புலிகளுக்கு எதிரான தடை பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை அறிவிக்கப்பட்டது இந்த தடை ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும் நீடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை புலிகளுக்கு எதிரான தடை நீக்கப்பட வேண்டும் என மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த மாதம் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய சாத்தியம் கிடையாது என அவர் தெரிவித்திருந்தார் தமிழ் புலம்பியர் சமூகம் தகவல் தொழில்நுட்பத்துறையை பிழையாக பயன்படுத்தி வருவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சிமந்திரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவான புலம்பியர் தமிழர்கள் தகவல் துறையை துஷ்பிரயோகம் செய்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்புரியனுஹா ஹோட்டலில் நடைபெற்ற பெண்கள் ஊடக பேரவையின் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது குறிப்பிட்டுள்ளார் புலி ஆதரவு புலம்பெயர் தமிழர்கள் தங்களது நோக்கங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தகவல் தொழில்நுட்பத்துறையை பிழையாக பயன்படுத்திக் கொள்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எந்தவொரு புதிய தொழில்நுட்பத்திலும் ஆபத்துகள் இல்லாமல் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறான ஆபத்துகள் காணப்பட்டாலும் நவீன தொழில்நுட்ப பயன்பாடு மிகவும் அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மதகுருமார் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எந்தவொரு ஒரு மதகுருவும் பாராளுமன்ற அரசியலில் ஈடுபடுவதை தடுக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் இலங்கை அரசியல் சாசனத்தில் இது சம்பந்தமான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளும் நோக்கில் விஜயதாச ராஜபக்ஷ தனிநபர் பிரேரணி ஒன்றை முன்வைத்துள்ளார் திருத்த சட்ட மூலம் என இதனை அழைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார் மதங்களின் புனித தன்மையையும் கௌரவத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் தாம் இந்த சட்ட திருத்தத்தை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை பௌத்த பிக்குகள் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கும் வகையிலான முயற்சிகளை எதிர்ப்பதாக ஜாதிக ஹெல உரிமையை தெரிவித்துள்ளது ீவு மாவட்டத்தில் உள்ள வட்டுவாக்கல் பிரதேசத்தில் காணப்படும் வெற்றி நிலத்தில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி பௌத்த விகாரை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற இந்த பிரதேசத்தில் இதுவரை மக்கள் குடியேற்றப்படாத நிலையில் இந்த விகாரையை ராணுவத்தினர் நிர்மாணித்துள்ளனர் யுத்தம் முடிவடைந்து மூன்று வருடங்கள் கடந்துள்ள நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னரே வட்டுவாக்கல் பிரதேசத்துக்கு செல்வதற்கான வீதி திறக்கப்பட்டது இதற்கு முன்னர் சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அங்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் எனினும் தற்போது வீதி திறக்கப்பட்டுள்ள போதிலும் போக்குவரத்துக்கு மாத்திரமே அதனை பயன்படுத்த முடியும் எனினும் இன்னமும் அனுமதி வழங்கப்படவில்லை வட்டுவாகல் பாலம் அமைந்துள்ள பகுதியில் இருக்கும் மைதானத்தில் இந்த விகாரி அமைக்கப்பட்டுள்ளது இந்த விகாரியை நிர்மாணிக்க வேண்டாம் என்ற உத்தரவை வடமகான் ஆளுநர் பிறப்பித்திருந்தார் எனினும் அதனையும் மீறி விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என மக்கள் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் வெளிநாட்டு விஜயங்களின் போது தேவையானவர்களை மட்டுமே அழைத்துச் செல்ல வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு விஜயங்களின் போது அதிகளவான பரிவாரங்களை அழைத்துச் செல்வதனால் பொதுமக்கள் பணம் விரயமாவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவி கர்ணா நாயக்கர் மற்றும் ஹர்ஷடி சில்வா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் இவ்வாறான வெளிநாட்டு விஜயங்களுக்காக தேவையின்றி பணத்தை விரயமாக்குவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது அதில் மாற்று கருத்து இல்லை எனினும் அவை நாட்டுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அடுத்தடுத்து வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொண்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி செல்வா குற்றம் சுமத்தியுள்ளார் ஏற்கனவே நாட்டின் விமான சேவைகள் பாரியளவில் நஷ்டமடைந்துள்ளதாகவும் இவ்வாறான விஜயங்கள் மேலும் நஷ்டத்தை அதிகரிக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக ஜனாதிபதி பாரிய பரிவாரத்துடன் வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொள்வதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை விவகாரங்களில் எல்லை மீறி செயற்படும் அதிகாரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கோ பிரித்தானியாவுக்கோ கிடையாது வடக்கு கிழக்கு ராணுவ முகாம்கள் குறித்து பேசுவதற்கு எந்த ஒரு நாட்டின் பிரதிநிதியும் இலங்கைக்குள் நுழைய கூடாது என அமைச்சரும் பொதுச் செயலாளருமான சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவின் நோக்கங்களை உள்நாட்டில் ஈடு செய்து கொள்ள இடமளிக்கப் போவதில்லை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை தான் ஒரு அதிகாரி என்பதனையும் தனக்குள்ள பொறுப்பையும் மறந்து செயற்படக்கூடாது இலங்கையில் வீரதீர செயல்களை அரங்கேற்றுவதால் எவ்விதமான பயணம் பிரித்தானியாவினால் இலங்கை உட்பட ஆசிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதி வரையில் அடிமைப்படுத்தப்பட்டே வைக்கப்பட்டன இதன் பின்னரும் தமிழின பிரிவினைவாதத்தை ஊக்குவித்து நாட்டில் மோதல்கள் ஏற்பட பிரதான காரணக்கர்த்தாவாக பிரித்தானியாவே விளங்கியது வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றுமாறு உத்தரவிட எந்த ஒரு நாட்டுக்கும் உரிமையில்லை பிரித்தானிய உயர் ஜான் ரேன்கின் நாட்டின் சுயாதீன தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் உள்நாட்டு விடயமொன்றை மையப்படுத்தி கருத்தை வெளியிட்டுள்ளார் இதனை வன்மையாக கண்டிக்கின்றது ராணுவ முகாம்கள் தொடர்பில் ஆராய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கைக்கு வரும் நோக்கத்தை குழுவினர் மாற்றிக்கொள்ள வேண்டும் வடக்கு ராணுவ முகாம்கள் தொடர்பாகவோ ஏனைய உள்நாட்டு விடயங்கள் குறித்தோ ஆராய எந்தவொரு ஒரு அந்நிய நாட்டின் பிரதிநிதிகளும் நாட்டுக்குள் நுழையக்கூடாது இவ்வாறான விடயம் தொடர்பில் அரசு விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் ரணவக்க தெரிவித்துள்ளார் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் என்பது கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள பக்கங்களில் இல்லை என அமைச்சர் நிமல் சில்வா தெரிவித்துள்ளார் இனங்களுக்கு இடையில் ஏற்படும் சகோதரத்துவத்தின் மூலம் உருவாகும் நெருக்கமான புரிந்துணர்வே இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் நீர்ப்பாசன திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவுகளை நன்கு கட்டியெழுப்பியுள்ளனர் இனங்களுக்கிடையில் நல்லுறவை வளர்ப்பதற்காக அரசு சேவையில் இணைந்து கொள்ளும் அனைத்து அதிகாரிகளுக்கும் மும்மொழி அறிவை பெற்றுக் கொடுக்க பயிற்சிகளை அமைச்சு வழங்கும் எனவும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் செய்திகள் செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்